தபால் சேவைகள் மற்றும் வெகுஜன ஊடக தொழில் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் கௌரவ சபாசிவம் வியாழேந்திரம் இன்றைய தினம் தனது கடமைகளை பொறுப்பேற்றார். அத்துடன் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று நடைபெற்றது. வெகுசன ஊடக துறையினுடைய கௌரவ அமைச்சர் எளிய ரமக்குல சார் அவர்களை அன்புடன் வரவேற்றவனாக ஏனைய அதிகாரிகளையும் ஊடக நண்பர்களையும் வரவேற்றுக் கொண்டு நாட்டினுடைய மேன்மைதங்கிய ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச அவர்களுடைய தேர்தல் அவருடைய ஜனாதிபதி தேர்தல் காலத்திலே நாட்டை ஒரு சுபிட்சத்தின் அடிப்படையில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணக்கருவுக்கு அமைய தற்போது ஜனாதிபதி தேர்தல் வெற்றிக்கு பிற்பாடு அதி மேன்மதங்க ஜனாதிபதி அவர்கள் புதிய அமைச்சரவையை அமைத்திருக்கின்றார். அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் இராஜாங்க அமைச்சர்கள் கடந்த 12ஆம் தேதி பதவியேற்றிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நாட்டை சகல துறை சார்ந்தும் ஒரு சுபிட்சத்தின் அடிப்படையில் இந்த நாட்டை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த எண்ணக்கருவை நடைமுறைப்படுத்துகின்ற செயற்திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் நேற்று எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்கள் வெகுசன ஊடக அமைச்சிலே தன்னுடைய பதவியை பொறுப்படுத்திக் கொண்டார். இன்று தபால் சேவைகள் திணைக்களத்திலே நான் என்னுடைய பதவியை என்று உத்தியோகபூர்வமாக பொறுப்படுத்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் விசேடமாக நாட்டினுடைய மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்களுக்கும் நாட்டினுடைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கும் நாட்டினுடைய பொதுஜன பெரமுன கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் கௌரவ பசில் ராஜபக்ச ஐயா அவர்களுக்கும் திரு கௌரவ அமைச்சர் நண்பர் நாமல் ராஜபக்ச அவர்களுக்கும் இந்த இடத்தில் நான் விசேடமாக நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த தபால் சேவையை ஒரு உலகத்தரம் வாய்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது நாட்டினுடைய ஜனாதிபதி பிரதமருடைய நோக்கம் இருக்கின்றது. புதிய தொழில்நுட்ப முறைகளை கையாண்டு பல புதிய பரிமாணங்களை தபால் சேவைக்கூடாக பூர்த்தி இதை ஒரு மக்களுடைய காலடிக்கு மிக துரித கதியிலே செயற்படுத்தக்கூடிய ஒரு துறையாக மாற்றியமைக்க வேண்டும் என்பது அனைவருடைய நோக்காக இருக்கின்றது. ஆகவே இந்த 2020 இராஜாங்க அமைச்சராக பதவியேற்றுக்கின்ற நான் இந்த தபால் சேவையை ஒரு புதிய உத்வேகத்தோடு கொண்டு செல்லலாம் என்று திடசங்கம் கூட்டிருக்கின்றோம். அதற்கு எங்களுடைய தபால் துறையில் இருக்கின்ற உயர் அதிகாரிகள் மற்றும் அத்துறை சார்ந்த வல்லுநர்களுடைய உதவிகளையும் அவர்களுடைய அனுபவங்களையும் பெற்றுக்கொண்டு அத்துடன் எங்களுடைய அமைச்சினுடைய கௌரவ அமைச்சர் கேளிய ரமக்குல சார் அவர்களுடைய உதவியையும் ஆலோசனையையும் வழிகாட்டலையும் பெற்றுக்கொண்டு இதை ஒரு வினைத்திறன் மிக்க அமைச்சாக கட்டியெழுப்ப நாங்கள் திடசங்கமம் போட்டிருக்கின்றோம். நிச்சயமாக எல்லோருடைய ஒத்துழைப்பை இத்துறை சார்ந்து கடந்த காலத்திலே மிக சிறப்பாக சேவையாற்றி ஓய்வு பெற்றவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களுடைய உதவிகளையும் நாங்கள் வரும் நாட்களிலே அவர்களுடைய அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதே வேளையில் இன்று தபால் சேவை உலகளாவிய ரீதியிலே இது மிகவும் முக்கியத்துவம் பெற்ற ஒரு சேவையாக ஒரு துறையாக இருக்கின்றது. ஆகவே உலக நாடுகளுக்கு அந்த உலக நாடுகளிலே எந்த அளவுக்கு இந்த தபால் சேவை சிறப்பாக வளர்ச்சி அடைந்திருக்கின்றதோ அதற்கு இணையாக இந்த தபால் சேவை இன்னும் மேலும் பலப்படுத்த வேண்டும். அதற்கான ஒரு செயற்திட்டத்தை 5 ஆண்டு செயற்திட்டத்தை நாங்கள் உருவாக்கி அந்த செயற்திட்டத்துக்கு ஊடாக தபால் சேவையை ஒரு வினைத்திறன் மிக்க சேவையாக கட்டியெழுப்பதற்குரிய வேலைத்திட்டங்களை
நாங்கள் நிச்சயமாக முன்னெடுப்போம். இதற்கு எங்களுடைய நாட்டின் தலைவர் ஜனாதிபதி அவர்களுடைய நாட்டினுடைய பிரதமர் அவர்களுடைய உதவியையும் ஆலோசனைகளையும் வழிகாட்டுகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அத்துடன் எங்களுடைய அமைச்சர் அவர்கள் இப்பொழுதும் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். ஒரு சிரேஷ்ட அமைச்சர், இத்துறை சார்ந்து நீண்ட அனுபவத்தை கொண்டொருவர். ஆகவே அவருடைய உதவியையும் பெற்றுக்கொண்டு ஏனைய அதிகாரிகளின் உதவிகளையும் பெற்றுக்கொண்டு நாங்கள் இதை மிக சிறப்பான துறையாக கட்டியெழுப்போம் என்பதை மீண்டும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.